என் அன்பான ஜோதிட ரகசியம் நேயர்களுக்கு டாக்டர் ஜெய் பானுஸ்ரீ அம்மாவுடைய காலை வணக்கம். என்னம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு அருமையான தகவலை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு வீடுகள்லையும் மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள். என்ன பொருள்மான்னு கேட்குறீங்களா? வெயிட், ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சரி, பார்க்கலனாலும் பரவாயில்ல. நீங்கள் பூஜா ஸ்டோர்ஸில் போனீங்கன்னா அழகாக தட்டில் வச்சுன்னு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை வாங்கிக்கோங்க. ஜாதிக்காய் வாங்கி என்னம்மா செய்யறது? நல்லா மஞ்சள் தண்ணியில் நினைங்க. மஞ்சள் தண்ணியில் நினைச்ச உடனே அந்த மஞ்சள் தண்ணி யாரு? மஞ்சள். இப்போ ஜோதிடத்தோடு இதை நான் கனெக்ட் பண்ணுறேன். மஞ்சள் குரு, மஞ்சள் தண்ணி. தண்ணி யாரு? சந்திரன். மஞ்சளும் தண்ணியும் அந்த ஜாதிக்காயை அப்படி போடுறீங்க. இப்ப ஜாதிக்காய் என்னன்னு கேக்குறீங்களா? சொல்லித்தரேன். ஜாதிக்காய் குபேரனோடது. இந்த குபேரன் யாருக்காவது குபேரன் பிடிக்காம இருக்குமா? குபேரன்னா எல்லாரும் குடுகுடு ஓடிப்போய் ஐயா எனக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா சொல்லுவோம் இல்லையா? எஸ். அப்ப குபேரனுடைய சக்தி நம்ம வீட்டுக்கு அப்படியே நிறைஞ்சு வழிஞ்சு வரணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அருமையாக அழகாக பின்னம் இல்லாமல், இது ரொம்ப முக்கியம். ஒன்னொன்னு ஓட்டை விழுந்திருக்கும், ஒன்னொன்னு விண்டு இருக்கும், இதெல்லாம் தவிர்த்துட்டு நல்லா அழகான அப்படியே பூத்து பருவ மங்கை மாதிரி சும்மா குமு குமுன்னு இருக்கும். அது செக் பண்ணி வாங்கணும் என் அன்பானவர்களே, அதை செக் பண்ணிக்கோங்க. வாங்கி தண்ணி மஞ்சள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதில் அப்படி அழகாக நினைச்சு எடுத்து ஒரு மஞ்சள் கலர் துணி, அதுவும் குரு தானே, குரு தானே காசு. சுக்கிரன் வந்து சில்லற காசு, குரு வந்து பணம். 2000 ரூபா நோட்டை தானே வேணும்? குழந்தை கூட கேட்குது ரோஸ் கலர் நோட்டு கொடுங்க டேடின்னு, அப்படிதானே? ஸோ அந்த 2000 ரூபா அப்படி கத்த கத்தையா நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா நம்மளும் நல்லா இருப்போம். கடன் இல்லைன்னு வறியவர்களுக்கும் நம்ம கொடுப்போம் இல்லையா? எல்லாவர்களும் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம உதவி செய்வோம். சரி, அப்ப நம்ம யாரு? குபேரன். அப்ப பூரட்டாதி நட்சத்திரம் யாருடையது? குபேரனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த மஞ்சளையும் தண்ணியையும் ஜாதிக்காவையும் நல்லா ஒரு பவுல்ல போட்டு கண்ணாடி பவுல்லையே போட்டுக்கலாம். போட்டு நல்லா நினைச்சு அதை எடுத்து மஞ்சள் கலர் துணியில கட்டி ஒரு மூட்டை பொட்கிளி மாதிரி கட்டி உங்களுடைய பூஜை அறையில பொட்டு சந்திரம் எல்லாம் வச்சு தீபா தூபங்கள் எல்லாம் காட்டி டைமண்ட் கட் கண்ட நைவேத்தியமா கொடுத்தீங்கன்னா குபேரன் உங்க வீட்டுக்கு அப்படியே வந்து சும்மா சாக்ஷாத் மகாலட்சுமி கடாட்சத்தோட உட்காந்துடுவார். அப்புறம் என்ன வேணும்? எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி இதுல மிங்கிள்ட் ஆகும். எப்படின்னா பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி எங்க சொன்னேன், ஜாதிக்காக்கு ஈர்க்கிற சக்தி ஜாஸ்தி. அதனாலதான் இதை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாதிக்காயை ஒன்று பாக்கெட்டில் போட்டுட்டு போ, வசூலாகாத கடன் கூட வசூலாகும். தரமாட்டேன் நான் அப்படியா ஓடனவன், கண்டிப்பாக இந்தாங்கப்பா இருக்குது 1 லட்சம் ரூபா நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஜாதிக்காயினுடைய மிக அருமையான ரகசியத்தை இன்னைக்கு நீங்கள் ஜோதிட ரகசியம் வழியாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை உடனடியாக செய்யுங்க. நான் சொன்ன இத்தனையும் அழகாக செஞ்சு வச்ச வீடு சுபிக்ஷமாகவும் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதக்கே சரண்யே த்ரியம்பிக்கே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சும்மா அப்படியே குபேரனாட என்ன ஆகும்? உங்க வீடும் தன தானியம் செழிப்பு சகல சௌபாகியத்தோட அட்டகாசமா வாழ்வீங்க என் மக்களே. நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டு எனக்கு நீங்க சொல்லணும், அம்மா எனக்கு வராத கடன் வந்துருச்சு, எனக்கு தேவையில்லாத எல்லா கஷ்டங்களும் விலகிருச்சு, பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி இந்த ஜாதிக்காயின் மூலமா என் வாழ்க்கைய மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னொரு அருமையான தகவல்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.